வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நாம ஹமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஹமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹமோஸ் செய்யறதுக்காக அரை கப் கொண்டக்கடலையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ரெண்டு எலுமிச்சை பழசாறு எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய பூண்டு, கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், தஹினி 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். தஹினி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இது பேஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. இப்போது கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம். நான் எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துருக்கேன். அப்புறமா அரை கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போது 4 விசில் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்பூனில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழுத்தம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் கடலையை வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த கடலை வந்து சாஃப்ட் இருக்கணும். வேக வச்சுருக்க கடலையை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சிக்கணும். இப்போ வந்து 4 டேபிள்ஸ்பூன் தகினி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் அரைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம விட்டு விட்டு தான் அரைக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழசாறு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் அரைச்சிருக்கேன், எனக்கு அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால நான் கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் அரைக்கணும், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் வந்து ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் திரும்பவும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். எவ்வளோ நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். தஹினி பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து தஹினி பேஸ்ட்டு இதில் சேர்க்குறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஹமூஸை நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ நல்லா டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள், நல்லா க்ரீமியாக, நல்லா சாஃப்டாக, சூப்பராக வந்திருக்கு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டக்கடலை, அப்புறம் அந்த எள்ளு பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது ஆலிவ் ஆயில், இதெல்லாம் தான் கலந்து நம்ம செய்கிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹமோஸை நம்ம பார்பிக்யூ சிக்கனில் சேர்த்து சாப்பிட்லாம். அப்புறமா கிரில் சிக்கன், ஃபிஷ் கிரில், அப்புறம் நம்ம ஷவர்மா சிக்கன் இருக்கு இல்லையா, அது கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குப்பூஸ், பீட்டா பிரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குப்பூஸ், அப்புறம் வந்து சப்பாத்தி, ரோட்டி, இது மாதிரி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஹமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அழகுக்காக சின்னதாக ஒரு லைன் மாதிரி இதில் போடுற ஸ்பூன் வச்சுட்டு இது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலை கொஞ்சமாக நம்ம வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஹமோஸ் கூட ஆலிவ் ஆயிலை இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேலே சேர்த்தாச்சு. இது மேலே நான் வேக வச்சுருந்த கொண்டக்கடலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இது மேலே நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக தான் நான் சேர்க்குறேன், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஹமோஸை ரெடி பண்ணிடலாம். ஹெல்தியான சூப்பரான ஹமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்பிக்யூ செஞ்சுட்டு நம்ம கூட ஹமோஸையும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பீட்டா பிரெட், அப்புறமா சப்பாத்தி, நான், இது கூட எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.